எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்திருக்கின்ற பத்திரிகையாளர் ஊடகங்கள் அனைவருக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏறக்குறைய கடந்த 2 ஆண்டுகளாக பதவி வகித்து வந்த எங்களுடைய கடைசி பத்திரிகையாளர் சந்திப்பு இது. போன முறை 2 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த சம்மேளன நிர்வாகிகளின் கடைசி பத்திரிகையாளர் சந்திப்பு. ஏனென்றால் சம்மேளனத்திற்கு 2021-2023 ஆண்டிற்கான தேர்தலை அறிவித்துள்ளோம். வருகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதி சம்மேளனத்தின் தேர்தல் நடைபெற உள்ளது. வருகின்ற 7ஆம் தேதி இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட உள்ளது. தேர்தல் அடுத்த அதாவது பிப்ரவரி 2வது ஞாயிற்றுக்கிழமை 14th February பொது தேர்தல் நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவு பிப்ரவரி 14. வேட்புமனுக்கள் 29 ஆரம்பித்து நேற்றோடு கடைசி நாள். நாளை போட்டியிட விண்ணப்பித்துள்ள வேட்பாளர்கள் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு நாளை மறுநாள் இறுதி வேட்பாளர்கள் முடிவு செய்யப்பட்டு 7ஆம் தேதி போட்டியிட தகுதியால மற்றும் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் ஓட்டப்படும். இதெல்லாம் இனிமேல் தான் தெரியும். இப்போ வந்து தேர்தல் இங்கே தான் சார், சம்மேளனத்தில் இருந்து தேர்தல் நடைபெறும். மாவட்ட ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி திரு எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள் தேர்தல் அதிகாரியாக இருந்து பணியாற்ற சம்மதித்துள்ளார். சார், 23 சங்கங்களிலிருந்து தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகிய 3 பேரும் வாக்களிக்க தகுதியுள்ளவர். அதாவது 69 உறுப்பினர்கள் வாக்களிக்க 23 சங்கங்களிலிருந்து 69 உறுப்பினர்கள் தலைவர், செயலாளர், பொருளாளர். வராது சார். இது வந்து தொழிலாளர் சங்கம், அது வந்து தயாரிப்பாளர் சங்கம். தொழிலாளர் சங்கத்தை 69 பேர், ஒரு சங்கத்துக்கு 3 பேர், அதாவது தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகிய 3 பேரும் வாக்களிப்பார். ஒரு தலைவர், ஒரு பொதுச் செயலாளர், ஒரு பொருளாளர், 5 துணைத்தலைவர்கள், 5 இணைச் செயலாளர் ஆக 13 நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. அறுபத்தொன்பது பேர் மொத்த வாக்காளர். அதாவது அதான் ஒரு தலைவர், ஒரு துணை, ஒரு 5 துணைத்தலைவர்கள், ஒரு பொதுச் செயலாளர், 5 இணைச் செயலாளர்கள், ஒரு பொருளாளர் ஆக 13 பதவிகள். போட்டி விடுறோம் சார், தலைவர் பதவி. இது 3வது முறையாக. அணியெல்லாம் இல்லை, எல்லாரும் தனியாக தான். இப்போ இதில் அணி எல்லாம் ஒரு சுமூகமாக இருக்கிறதால தனியாகவே போ. அதே நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் போட்டிடுறாங்க. புதிய நிர்வாக புதிய உறுப்பினர்கள் போட்டிடுறாங்க, புதிய சங்கங்கள் போட்டிடுது. அவங்க யாராவது கொடுத்தாதான் உண்டு எங்களுக்கு, யாராவது வந்து எங்களுக்கு பணம் கொடுத்தாதான் உண்டு. இது வந்து மொத்தமாவே வந்து 69 பேர் தான் ஓட்டு போறதுங்கிறதால இது மொத்தமாக ஒரு 50,000-1,00,000 வரைக்கும் அந்த எலெக்ஷன் இது முடிஞ்சோம். எலெக்ஷன் இருந்தா இல்லை, இப்போ ஏற்கனவே இருந்த சேமிப்புல இருந்து நிறைய சங்கங்கள் செலவு பண்ணியிருக்காங்க தங்களுடைய உறுப்பினர்களுக்கு. அவங்க ஏற்கனவே இந்த அந்த கொரோனா காலகட்டத்தில் அவங்களோட இந்த 60-80% ஆஃப் சேமிப்பை செலவு பண்ணியிருக்காங்க. கோடியில் தான் இருக்கும், 24,000 பேர் இருக்காங்க. ஒரு மெம்பருக்கு நீங்கள் 10,000 ரூபா கூட கணக்கு வச்சு. தெரிஞ்சு கேட்குறேன், தெரியல. ஸ்டுடியோ வந்து அதான் நெக்ஸ்ட் வந்து இப்போ இது முடிஞ்சவொடனே இப்போ வந்து அம்மா ஸ்டுடியோ வந்து ஏறக்குறைய 80% முடிஞ்சிடுச்சு. அதுக்கான இறுதி பேமெண்ட்டு இன்றைக்கி காலையில் வந்து முதல்வர் எங்களை அழைச்சி அது கொடுத்துட்டாங்க. அதான் வந்து 3.5 கோடி ரூபாய் அது பேலன்ஸ் இருந்தது,
அந்த செக்கையும் கொடுத்துட்டாங்க. அதை வாங்கி இன்னைக்கு காலையே நாங்கள் அதை போஸ்ட் பண்ணிட்டோம். இது இந்த மாதம் இறுதிக்குள்ளே முடிச்சிருவோம். பிப்ரவரி 24ஆம் தேதி அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு இதை வந்து திறந்து வைக்கலாம்னு அவர்கிட்ட டேட் கேட்டிருக்கோம். அவர் வேறு நிகழ்ச்சி இருக்கிறதால அது அது ஒட்டிய நாளில் வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மாத இறுதிக்குள்ளோ அல்லது அடுத்த மாத ஆரம்பத்துக்குள்ளோ 3ஆம் தேதிக்குள்ளே மார்ச் 3ஆம் தேதிக்குள்ளோ பிப்ரவரி 26ஆம் தேதியிலேருந்து மார்ச் 3ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு நாள் வந்து செலக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த இது கட்டி முடிக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவோடு இந்த இது வந்து ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் எல்லோரும் நாங்கள் வந்து பாதித்து தனித்தனியாக இருந்திருக்கோம். அது வந்து இந்த மாஸ்டர் படம் வந்த பிறகு வந்து திரைத்துறைக்கு கொஞ்சம் வந்து உயிர் வந்திருக்கு, ஒரு மூச்சு வந்திருக்கு. அதுபோல் ஒரு இதையும் வந்து ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி எல்லாரும் வந்து ஒரு கலந்து பேசவும் கலக்கிறதுக்கும் ஒரு 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 ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரியும் இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த மாதம் இறுதிக்குள்ளே அதை நடத்தலாம் முடிவு பண்ணிருக்கோம். இப்போ கேர்ஃபுல்லாக போகணும்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே வந்து அந்த பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் வந்து ரிலாக்ஸ் இல்லாமல் வந்து கேர்ஃபுல்லாக மறுபடியும் அந்த தொற்றுலேருந்து நம்ம வந்து யாரையும் பாதிக்க விடாமல் எல்லாரையும் இது அலர்ட்டாக வந்து பண்ண சொல்லியிருக்கோம். அந்த முன்னெச்சரிக்கையோட முகக்கவசம், இடைவெளி, சானிடைசரு, எவ்ரி மெம்பர்ஸ் வந்து நெகட்டிவ் ரிசல்ட் வந்தால் தான் ஷூட்டிங் வரணும், இது போன்றன கடுமையான இது நடைமுறைகளை எல்லாருமே வந்து நாங்கள் சொல்லாதமே முதல்ல சொன்னோம். அது வந்து நாங்கள் வந்து விஜிலன்ஸில் இருந்தோம். இப்போ எல்லா படப்பிடிப்புமே வந்து அவங்கவுங்களாவே அதை பண்ணிக்கிறாங்க. யாரும் இப்போ வந்து நாங்கள் கம்பல் பண்ணுறதில்ல. இருந்தாலும் எல்லா படப்பிடிப்பும் அவங்கவுங்க தன்னார்வமாக அவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை தான் தெரியும், ஓகே. இப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து திரைப்படத்துறையை சேர்ந்த எல்லாருமே வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய வந்து 4 கோடி ரூபாய் கிட்ட வந்து அவங்க வந்து எங்களுக்கு நிதியுதவி பண்ணியிருக்காங்க. இந்த இப்போ கொஞ்சம் வந்து இந்த இதுவெல்லாம் கெடுபிடிலாம் கம்மியாக இருக்கிறதால எல்லா எங்களுக்கு நிதியுதவி அளித்த எல்லா உறுப்பினர்களையும் அதாவது நடிகர் நடிகைகளையும் தயாரிப்பாளர்களையும் இந்த இயக்குநர்களையும் மற்றும் பிரபலங்களையும் எல்லோரும் நேரில் சந்தித்து அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு நினச்சிருக்கோம். அதில் முக்கியமான சில வந்து உறுப்பினர்களை நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாசிக்கிறோம். அதாவது 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் வந்து 10 லட்சரூபா கொடுத்துருக்காங்க. AGS ப்ரைவேட் லிமிடெட் 15 லட்சரூபா கொடுத்துருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. அன்பரி மாஸ்டர் 1 லட்சம் கொடுத்துருக்காரு. அனிருத் மியூசிக் டைரக்டர் 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. அட்லி இயக்குனர் 5 லட்சம் கொடுத்துருக்காரு. நடிகர் விஜய் 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. அவினி சினிமேக்ஸ் அதாவது குஷ்பு சுந்தர் அவங்க 4 லட்சம் கொடுத்துருக்காங்க. பேபி ப்ரொஜெக்ஷன் வந்து அவங்க 5 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமராமேன் யூனியன்ஸ் ட்ரஸ்ட்லேருந்து 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. நடிகர் தனுஷ் 15 லட்சம் கொடுத்துருக்காங்க. இவிபி ஃபிலிம் சிட்டி 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. காஜல் அருவாளர் 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. கமல் சார் 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் 1 லட்சம் கொடுத்துருக்காரு. நடிகர் அஜித் 25 லட்சம் கொடுத்துருக்காங்க. நடிகை நயன்தாரா 20 லட்சம் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் யூனிட் ஓனர்ஸ் அசோசியேஷன் 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. பசங்க பாண்டிராஜ் இறக்குனர் 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. லாகவா லாரன்ஸ் வந்து 50 லட்சம் கொடுத்துருக்காரு. ரஜினி சார் வந்து 50 லட்சம் கொடுத்துருக்காங்க. சத்யஜோதி கம்பெனி ப்ரொடக்ஷன் கம்பெனி 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. இயக்குனர் சங்கர் 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. நடிகர் சிவராஜ் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து நாங்கள் கேட்ட உடனே வந்து சிவகுமார் சார் ஃபேமிலியிலேருந்து அதாவது சிவகுமார் சூர்யா கார்த்திக் இவங்க 3 பேரும் சேர்ந்து முதல்ல ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி 80 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஆக 90 லட்சரூபா அவங்க ஃபேமிலிலேருந்து எங்களுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. நடிகர் ஸ்ரீகாந்த் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. நடிகை தமிழ்நா 3 லட்சம் கொடுத்துருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதி 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மற்றவங்க வந்து 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 5000, 10000, ஈவன் 1000 ரூபாயில் கூட வந்து இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏறக்குறைய 3 கோடியே 93 லட்சரூபா வந்து இவங்க நிதியுதவியாக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து ஒரு 12000 மூட்டை வந்து அரிசி வந்து அரிசியாக கொடுத்துருக்காங்க. ஒரு 3000 பேருக்கு வந்து உணவுப் பொருட்கள் அதாவது வந்து பேக் பண்ணி ஒரு 10 கிலோ வந்து மளிகை சாமான் அதாவது பருப்பு, உப்பு, எண்ணெய், கடலை மாவு, கோதுமை மாவு இது மாதிரி வந்து ஒரு 3000 பேக் கொடுத்துருக்காங்க. அதில் ரஜினி சார் கொஞ்சம் அந்தந்த சங்கத்துக்கு வந்து ஒரு 2500 பேக் கொடுத்துருக்காங்க. இதை எங்களுக்கு உதவி பண்ண எல்லாருக்குமே நாங்கள் நேரடியாக வந்து இப்போ இது வரைக்கும் போக முடியாமல் இருந்தது அவங்க எல்லாருக்கும் இந்த 25000 தொழிலாளர் சார்பில் நாங்கள் போய் வந்து நன்றி தெரிவிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து
நடிகர் அமிதாப் பச்சன் அவங்க மூலமாக வந்து ஒரு 16,000 பேருக்கு வந்து 1,500 தான் வந்து அந்த ரேஷன்ஸ் பொருள் வாங்க பிக் பஜார் கூப்பன் மாதிரி கொடுத்து அதுக்கு பொருளை வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு கூட எங்களுக்கு வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நிதியுதவி வழங்கும் போது எங்களுக்கும் நிதியுதவி வழங்கணும்னு கேட்டிருந்தோம். அவங்களும் 3 முறை வந்து எங்கள் உறுப்பினர் அனைவருக்கும் நலவாரியம் மூலமாக எல்லா உறுப்பினர்களுக்கும் 3 தவணையாக வந்து 3,000 ரூபா வந்து நிதியுதவி கொடுத்துருக்காங்க எல்லா உறுப்பினர்களுக்கும். தமிழக அரசுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஏறக்குறைய இந்த 10 மாத கடுமையான வந்து கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கு உதவிய அது 1,000 ரூபாய் உதவிய உறுப்பினர்கள் கூட எல்லாருக்கும் இந்த திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த இதயம் கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோலவே வந்து இப்போது இயக்குனர் மணிரத்னம் அவங்க வந்து 10,000 தொழிலாளர்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 6 மாதத்துக்கு ரேஷன் வந்து அவங்க அரிசியிலிருந்து பருப்பு உப்பு அது மாதிரி வந்து 6 மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குறதுக்கு வந்து முடிவு பண்ணி எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. எங்கள் மொத்தம் 24,000 தொழிலாளர்கள் அவங்க 10,000 பேருக்கு செலக்ட் பண்ணி இந்த இதில் இந்த கொரோனாவால் தொழில் வாய்ப்பு பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு 10,000 உறுப்பினர்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து அதாவது ஜூலை மாதம் வரைக்கும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த 6 மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை மாதா மாதம் அவர்கள் வழங்குவதாக ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அது வந்து இப்போ அதுக்கு நான் லிஸ்ட்டை கொடுத்துருக்கோம். இந்த மாத இறுதிக்குள்ளே வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம். அதுபோல் வந்து மகேந்திரா டெக் இன்ஸ்டிடியூஷன் அவங்க வந்து ஒரு நிதி அவங்க தன்னார்வ தொண்டு நிறுவனம். அவங்க வந்து எங்களுக்கு எங்கள் உறுப்பினர்கள் 3 யூனியனை தேர்ந்தெடுத்து அந்த 3 யூனியனுக்கு தேவையான உணவுப் பொருட்களை இந்த மாதம் வழங்கியிருக்காங்க. மாதம் அதுபோல் வந்து ஒவ்வொரு யூனியன் அதாவது வந்து குறைந்த வருவாயில் உள்ள தினக்கூலிகளாக உள்ள சங்கங்களுக்கு உதவி பண்ணதாக வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம். கொரோனா வந்து பல கஷ்டங்களை கொடுத்தாக்குள்ள மனிதர்களுக்குள்ளே ஒளிந்திருந்த அந்த மனிதாபிமானத்தை மற்ற சக மனிதர்களுக்கு உதவ வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துருக்குது இந்த கொரோனா. அது ஒரு நல்ல நிறைய கெட்டது நடந்திருந்தால் கூட மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற மனிதாபிமானத்தை உதவுற குணத்தை ஈகை குணத்தை வெளியே கொண்டு வந்திருக்க கொரோனாவுக்கு ஒரு கட்டத்தில் நாங்கள் நன்றி சொல்லி தான் ஆகணும். நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இப்போ நிறைய பேர் எங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க, நண்பர்களாக தெரிஞ்சிருக்காங்க. அவர்கள் இனம் காண அடையாளம் கண்டுகொள்ள இந்த கொரோனா உதவி இருக்குது. அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் வந்து பத்திரிகையாளர்கள் கூட இந்த 2 வருடத்தில் வந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதுபோல் வந்து உடனடியாக நாங்கள் வந்து பெரிய டைம்லாம் இல்லாமல் சொன்ன உடனே வந்து எங்களுடைய எல்லா அழைப்புகளையும் வந்து எங்களை மதித்து இந்த எங்களுடைய செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்கவும் அரசுக்கு தெரிவிக்கவும் எங்களுடைய செய்திகளை மட்டும் இல்லாமல் எங்களுடைய கஷ்டங்களை நாங்கள் கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கு உதவி அதிகமாக கிடைக்கிறதுக்கு ஊடகங்களும் பத்திரிகைகளும் மிக முக்கியமான காரணம். இதை உதவிய உங்களுக்கும் இந்த நேரத்தை எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அதுபோல வந்து எங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அரசுக்கு வந்து ஒரு நல்ல பாலமாக இருந்து எங்களுடைய துறை அமைச்சர் மாண்புமிகு கடம்பூர் ராஜு அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு சகோதரனை போல இருந்து ஒரு மூத்த சகோதரனை போல இருந்து அனைத்து சங்கங்களுக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் வந்து கலந்து கொண்டு தேவைப்படும் போதெல்லாம் அரசுக்கு வந்து அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தி சரியான வழிகளை எங்களை எடுத்து சென்று அரசோடு இணக்கமாக ஒரு நல்லுறவு ஏற்படுத்தி எங்களுடைய அனைத்து உதவிகளையும் கிடைக்க காரணமாக இருந்த மாண்புமிகு எங்களுடைய துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அதுபோன்ற தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.